இதுவரை சந்தித்து வரும் 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு வழிகாட்டும் கற்க கசடறா நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். தேர்வின் கடினத்தன்மையை எளிமையாக்கிக் கொள்ள முயற்சியை மூலதனமாக்கினால் போதும். இன்றைய நிகழ்ச்சியில் அறிவியல் பாடம் குறித்த ஆலோசனைகளை வழங்க நம்மோடு இணைந்திருக்கிறார் ஆசிரியர் செல்வி அவர்கள். தொலைபேசி மூலமாக தொடர்பு கொண்டு சந்தேகங்களை தெளிவுபடுத்திக் கொள்ளலாம். நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். வணக்கம். வணக்கம். இப்போ அறிவியல் பாடத்தை பொறுத்த வரைக்கும் இன்னும் தேர்வுக்கு இன்னும் கொஞ்ச நேரம் தான் இருக்கு. இந்த கடைசி சில மணி நேரங்களை எப்படி அவங்க பயன்படுத்திக்கலாம்? மாணவர்கள் பொதுவாகவே வந்து டென்ஷனை குறைச்சிட்டு இதுவரைக்கும் படித்த கொஸ்டின்ஸ் எல்லாம் ரிவைஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். ஒரு மார்க்கு கேள்விகள், இரண்டு மார்க்கு கேள்வி, இதுவரைக்கும் படித்ததையே வந்து இனிமேல் புதுசாக எதையும் படிக்காமல் லாஸ்ட் மினிட்ல வந்து டென்ஷன் ஆகாமல் ஒரு மார்க்கு கேள்விகளும் ரெண்டு மார்க்கு கேள்விகள் அஞ்சு மார்க்கு கேள்விகளும் திரும்ப பார்த்து அதை வந்து ரிவிஷன் கொடுத்தா நல்லாயிருக்கும். டென்ஷனை வந்து விலக்கிடணும். இப்போ தேர்வப்போ டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் சொல்லுவாங்க இல்லையா, இது இதெல்லாம் செய்யணும் இது இதெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் என்ன? தேர்வப்போ அந்த ஒரு மார்க்கு கேள்விகள் எல்லாம் எழுதுறச்ச அடிச்சுட்டு ஒரு ஆன்சரை அடிச்சுட்டு இன்னொரு ஆன்சரை எழுதுறத அவாய்ட் பண்ணணும். கம்ப்ளீட்டாக எழுதும்போது அந்த ஒன் வேர்டெல்லாம் எழுதும்போது அழகாக நீட்டாக எழுதுங்க. அடிச்சுட்டு அடுத்தவங்க இன்னொரு ஆன்சர் சொல்கிறாங்க, அந்த மாதிரி அடித்து அடித்து எழுதுறது. டூ மார்க் கொஸ்டின் அட்டன் பண்ணும்போது முன்னுக்கு பின்னா இதை கேன்சல் பண்ணிவிட்டு இன்னொரு ஆன்சர் எழுதுறது. ஃபைவ் மார்க் கொஸ்டின் அட்டன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு டூ மார்க் எழுதி வைப்பாங்க. அதெல்லாம் வந்து சில கரெக்ஷன் அப்போ வந்து கொஞ்சம் டென்ஷன் இதுவாகிட்டு அந்த நீட்னஸ் வந்து குறைஞ்சி போயிடும். அதனால் வந்து ஒன் வேர்ட்னா ஒன் வேர்டு ஃபுல்லாக அழகாக எழுதிட்டு அடித்தல் இல்லாமல் எழுதிட்டு டூ மார்க்ஸை அதே மாதிரி அடித்தல் இல்லாத கேன்சல் பண்ணாமல் இதை தான் அட்டன் பண்ண போகிறோன்னு நம்ம முடிவு பண்ணிவிட்டு அதை அழகாக ப்ரெசன்டேஷன் வித் எக்ஸாம்பிளோட நீட்டாக எழுதணும். ஃபைவ் மார்க்கும் அதே மாதிரி. இப்போ மாணவர்கள் நிறைய மின்னஞ்சல் மூலமாகவும் இல்லை ஃபேஸ்புக் மூலமாக நிறைய கேள்வி கேட்டிருக்காங்க. அந்த வகையில் மின்னஞ்சல் மூலமாக கார்த்திகேயன் கேட்டிருக்கும் கேள்வியை முதல்ல பார்த்துடலாம். அறிவியல் தேர்வில் கால்குலேட்டரை பயன்படுத்தலாமா, எடுத்துகிட்டு போகிறதுக்கு அனுமதி? பயன்படுத்தக்கூடாது. அறிவியல் தேர்வில் கால்குலேட்டர் வந்து இது கிடையாது, அலோடு கிடையாது. இப்போ அந்த கால்குலேட்டர் தேவைப்படுற மாதிரி கேள்விகள் இருக்கா மேம்? அப்படி கால்குலேட்டர் இல்லைன்னா அது எப்படி அவங்களுக்கு? அது டென்த் அளவில் அந்த லாகரதமெல்லாம் பார்க்குற இது வந்து புக்கு தான், லாக் புக்கு தான் யூஸ் பண்ணுவாங்க. கால்குலேட்டரெல்லாம் வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க. யூஸ்வலாக அந்தளவுக்கு பெரிய பெரிய பிக் சம்ஸ் எல்லாம் இல்லை, சும்மா கையில் கால்குலேட் பண்ணுற அளவுக்கு தான் இருக்கும். அதை நம்மளே செய்துக்கலாம், கால்குலேட்டர் தேவையில்லை. இப்போ தொலைபேசி இணைப்பில் ஜெயஸ்ரீ, உங்களுடைய கேள்வி என்ன? குட் ஈவினிங் மேம். குட் ஈவினிங் மேம். மேம், எங்கள் ஸ்கூலில் வந்து இப்போ ஃபஸ்ட்டு லெசனையும் இது பண்ண சொல்கிறாங்க டீட்டெயிலுக்கு பயாலஜியில், செகண்ட் லெசனையும் இது பண்ண சொல்கிறாங்க. தேர்ட் லெசன் ஆர் செகண்ட் லெசன் கன்ஃபியூஷன் இருக்குது மேம். டிபிஐலேருந்து ஒரு இது கொடுத்துருக்காங்க. சொல்கிறோமா, பயாலஜியில் மொத்தம் வந்து எட்டு பாடம் இருக்குது இல்லைங்களா, எயிட் லெசன்ஸ் இருக்குது. அதில் வந்து நமக்கு நாலு லெசனில் இருந்து தான் ஃபைவ் மார்க் கொஸ்டினே எடுத்திருக்காங்க ப்ளூ பிரிண்ட் பிரகாரம். அது எந்தெந்த லெசன்னா, செகண்ட் லெசன் நோய் தடுப்பு, அது ஒன்று. மனித உடல் உள்ளுறுப்புகள், அந்த லெசனில் ஃபைவ் மார்க் கொஸ்டின் படிக்கணும் நீங்கள். அதே போல் தாவரங்களில் இனப்பெருக்கம், பிளான்ஸ் வந்து ரீப்ரொடக்ஷன், அந்த லெசனில் ஃபைவ் மார்க் இருக்குது. சுற்றுச்சூழல் என்விரான்மெண்ட்டு, அதில் ஃபைவ் மார்க்ஸ் இருக்குது. இப்போ நம்ம நோய் தடுப்பில் பார்க்க போனோம்னா ஃபைவ் மார்க் அப்படின்னா அந்த அட்டவணை ஒன்று இருக்கு இல்லையா, கலாவிற்கு குழந்தை பிறந்திருக்கு, அந்த குழந்தைக்கு வந்து எந்தெந்த மாதத்தில் எந்தெந்த தடுப்பூசி போடலாம் அது எழுதலாம். அந்த வைட்டமின்ஸ் டிபிசியன்சி இருக்குது பார்த்தியா, அது ஒரு அட்டவணை. அந்த ரெண்டு ஃபைவ் மார்க்ஸும் நமக்கு முக்கியமாக அந்த லெசனில் படிக்கக்கூடியது. மானிட இதில் வந்து நமக்கு ஹார்ட்டோட ஃபங்க்ஷனை பற்றி, அதில் வந்து பிக் கொஸ்டின்ஸாக அதுலேயும் ஃபைவ் மார்க் கொஸ்டின் இருக்குது. பிளான்ஸ் ரீப்ரொடக்ஷனில் இருக்குது. சுற்றுச்சூழலில் இந்த பொல்யூஷன்ஸை பற்றி கேட்பாங்க, புகை எங்கு நோக்கினும் புகை அது வந்து நல்லதா அப்படின்ற ஒரு கொஸ்டின்ஸ் எல்லாம் இருக்குது. அந்த ஃபைவ் மார்க்ஸ் எல்லாம் நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்கம்மா. அடுத்து மின்னஞ்சல் மூலமாக சிவனேஷ் என்பவருடைய கேள்வி, தியரி வினாக்களை மட்டும் படித்தால் ஐந்து மதிப்பெண் வினாக்களுக்கு விடையளித்து விடலாமா? முடியாதுப்பா. படம் கொடுத்து ஒரு டயக்ராம் கொடுத்து அந்த டயக்ராமை வச்சு கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. அதனால் படம் வந்து முக்கியமாக நீங்கள் அதையும் பார்த்துக்கணும். வெறும் தியரி கொஸ்டினே வந்து அட்டன் பண்ணணும் அப்படின்னாக்க முடியாது. கண்டிப்பாக வந்து ஃபிசிக்ஸில் டயக்ராம் கொடுத்து ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. அடுத்து தொலைபேசி இணைப்பில் ஸ்வேதா, உங்கள் கேள்வி என்ன? ஹலோ. ஆ, சொல்லுங்கம்மா. குட் ஈவினிங் மேம். குட் ஈவினிங். ஸோ வெயிட்டேஜ் லெசன்லேருந்து மட்டும் ப்ரிப்பேர் பண்ணால் ஓகே தான் எல்லாமே? வெயிட்டேஜ் லெசன் அப்படின்னு பார்க்கும்போது ஃபிசிக்ஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கடைசி லெசன் இருக்குது இல்லையா, செவன்டீன்த்து, மின்னோட்டத்தினால் காந்த விளைவு. அதுக்கு மொத்தம் வந்து நமக்கு 12 மார்க் ஒதுக்கியிருக்காங்கம்மா அந்த லெசனில் மட்டும், 12. அதுதான் வெயிட்டேஜ் இருக்கிறதுலையே. அதே ஃபிசிக்ஸில் இது வந்து ஈர்ப்பு விசையோடு அந்த லெசனில் வந்து அதுக்கு முன்னாடியே இருக்குது. அந்த லெசனில் வந்து நமக்கு 10 மார்க் அலாட் பண்ணியிருக்காங்க. இந்த ரெண்டு வெயிட்டேஜ், அதை மட்டும் படித்தாலேயுமே உனக்கு வந்து ஃபுல் மார்க் வாங்க முடியாது. ஆனால் அபவ் 90, அந்த அளவுக்கு தான் மார்க் எடுக்க முடியும்.
அடுத்து இமெயில் மூலமாக சிவனேஷ் இன்னும் ஒரு கேள்வியும் கேட்டிருக்கிறார். முக்கிய 5 மதிப்பெண் வினாக்கள் எவை அப்படின்னு ஒரு பொதுவான ஒரு கேள்வியை வச்சிருக்காரு. சரிம்மா, முக்கியமாக வந்து பயாலஜி அப்படின்னு பார்க்கும்பொழுது நமக்கு என்ன வரும்னா, மகரந்த சேர்க்கை கருவுறுதலை பற்றி ஒரு முக்கியமான வந்து கொஸ்டின் வரும் அந்த பயோலேருந்து. அதிலே பயாலஜிலே வந்து 4 கொஸ்டின் கொடுப்பாங்க. 4 கொஸ்டினில் 2 கொஸ்டின் தான் நீங்கள் அட்டன் பண்ண வேண்டியது. அதில் கருவுறுதல், மகரந்த சேர்க்கை கருவுறுதல் அந்த போகிறோம், புகையை பற்றி பொல்யூஷன்ஸை பற்றி கொஸ்டின் வரும். அது வந்து ரிப்பீட்டடாக வர கொஸ்டின்ஸு, அது வந்து இதில் வரும். இதில் வந்து உங்களுக்கு கெமிஸ்ட்ரின்னு பார்க்கும்பொழுது அணுக்களும் அந்த மூலக்கூறுகளும் அந்த லெசன்லேருந்து ஆவி இடத்துக்கும் மூலக்கூறு நிறைக்கும் வந்து இடையே இருக்கிற தொடர்பை வந்து வருவிக்கிற மாதிரி அதில் ஒரு 5 மார்க் கொஸ்டின். கார்பனும் அதன சேர்மங்களும் வந்து கரும்பு சாறுலேருந்து எத்தனால் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது இந்த கொஸ்டின் 5 மார்க்ஸில் அது ரிப்பீட்டடாக கேட்பாங்க. ஃபிசிக்ஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா அந்த டயக்ராம் ப்ரிசத்தில் வந்து அந்த லைட் வந்து எப்படி நேர்கோட்டு பாதையில் போகாமல் விலகி போகுது, ரிஃப்ளெக்ட் ஆகுது, அதை வந்து டயக்ராம் கொடுத்துட்டு அந்த ஆன்சர் கொஸ்டின் கேட்பாங்க. இன்னொன்று வந்து ஏசி டைனமோவில் அந்த டயக்ராமை கொடுத்துட்டு அது கொஸ்டின் கேட்பாங்க. இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் ரிப்பீட்டடாக வர கொஸ்டின்ஸ். அடுத்து புதுச்சேரியிலிருந்து ஆனந்தன், உங்கள் கேள்வி என்ன? குட் ஈவினிங் மேம். குட் ஈவினிங் மேம். இப்போ பேராகிராஃப் வந்து 4 லெசன்லேருந்து கேட்குறாங்களா மேம்? அதில் இப்போ செகண்ட் லெசன் மட்டும் படித்தா போதுமா? ஏழாவது பாடத்துல எல்லாம் உனக்கு 5 மதிப்பெண் கேள்வி உண்டு கண்டிப்பா. கெமிஸ்ட்ரியில வந்து கார்பன் லெசன்லேருந்து அந்த 5 மதிப்பெண் உண்டு. அணுக்களும் மூலக்கூறுகளிலும் 5 மதிப்பெண் உண்டு. ஃபிசிக்ஸில் பார்த்தீங்கன்னா உனக்கு மின்னோட்டத்தினால் காந்த விளைவு, இயக்க விதிகள் இதிலெல்லாம் வந்து 5 மார்க்ஸ் கொஸ்டின் கண்டிப்பாக உண்டு. 2 லெசனில் மட்டும் படித்தா போதாதுப்பா. சரி, இப்போ வந்து மதிப்பெண் இழக்கிற ஒரு சில பகுதிகளில் வந்து மாணவர்கள் அதிகமாக மதிப்பெண்களை இழப்பாங்க, அது எந்தெந்த பகுதியெல்லாம்? அது எதில் எப்படி கவனம் செலுத்தி அதில் சில பசங்க வந்து 5 மார்க்ஸ் கொஸ்டின் அட்டன் பண்ண மாட்டாங்க. இந்த நம்ம ஒரு ஆவரேஜ் அப்படின்ற மாதிரி பசங்களை எனக்கு இவ்வளோ மார்க் வந்தால் போதும், 5 மார்க் கொஸ்டின்ஸ் எல்லாம் படிக்க தேவையில்ல, அது அவங்களுக்கு தெரிஞ்சதாக இருந்தாலே எழுதாமல் விட்டுட்டு வந்துடுவாங்க. அதுலெல்லாம் அவங்க மைண்டு ஈஸியாக இருக்கும். அந்த 5 மார்க் கொஸ்டின் சொல்லும்போது இப்போ புகையினால் என்ன கேடு விளைவிக்கும் அதெல்லாம் அவங்களுக்கு ஜென்ரலாகவே தெரியும். நமக்கு அதை படிக்கணுன்ற இதுவே கிடையாது. அதை அவங்க ஓனாகவே எழுதுனா அதுக்கெல்லாம் மார்க் உண்டு. அதையெல்லாம் அட்டன் பண்ணலாம். 2 மார்க்லேயும் வந்து கரெக்டாக இது வரைக்கும் அட்டன் பண்ணிட்டு இது போதும், இதெல்லாம் எனக்கு தெரியாது, அதெல்லாம் இல்லாமல் உனக்கு தெரியலன்னா கூட கொஸ்டின் நம்பரை போட்டு அந்த கொஸ்டினுக்கு ரிலேட்டடாக நீங்கள் எழுதி வச்சிங்கன்னா மார்க் வந்து நல்லா ஈஸி. அடுத்து தொலைபேசி இணைப்பில் பிரசன்ன லட்சுமி, உங்கள் கேள்வியை கேட்கலாம். எனக்கு 2 கேள்வி இருக்கு. நம்ம புக் பேக் கொஸ்டின் மட்டும் படித்தா போதுமா? இல்லைம்மா, புக் பேக் மட்டும் படித்தா போதாது, லெசனை நீங்கள் ஒத்துரோ பண்ணணுமா. அப்புறம் வந்து 5 மார்க் கொஸ்டின் அந்த எந்தெல்லாம் லெசன்லேருந்து வரலாம்? நான் திரும்ப சொல்கிறேன், 5 மார்க் கொஸ்டின் வந்து செகண்ட் லெசன், 3rd லெசன் மனித உடல் உள்ளுறுப்பு நோய் தடுப்பு அந்த லெசன், இது பிளான்ஸ் ரீப்ரொடக்ஷன் சுற்றுச்சூழல் என்விரான்மெண்டல் அந்த 7th லெசன். இந்த பயோவில் 4 லெசன்லேருந்தும் 5 மார்க் வருதுமா ப்ளூ பிரிண்ட்டு பிறகு. கெமிஸ்ட்ரியில் வந்து அணுக்களும் மூலக்கூறுகளும், இன்னொன்று வந்து கார்பன் அண்ட் இட்ஸ் காம்பவுண்ட், இந்த 2 லெசன்லேருந்தும் 5 மார்க் உண்டு. ஃபிசிக்ஸில் வந்து இது எலக்ட்ரிசிட்டி அண்டு மேக்னட்டிசம், இன்னொன்று வந்து இது இயக்க விதிகளும் ஈர்ப்பியலும், இந்த லெசன்லும் 5 மார்க்கு கண்டிப்பாக கம்பல்சரி உண்டுமா. அடுத்து மின்னஞ்சல் மூலமாக ஐஸ்வர்யா கேட்டிருக்கும் கேள்வி, டீட்டெயில் ஆன்சர்ஸ் அதாவது அந்த 5 மதிப்பெண்ணை பொறுத்த வரைக்கும் புக் பேக் மட்டும் படித்தால் போதுமா, பாடத்திற்கு உள்ளிருந்தும் படிக்கணுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஏற்கனவே அவர் கேட்டது போன்றதான். இல்லைம்மா, பாடத்துக்கு உள்ளே இருந்து இப்போது கரும்பு சாறுலேருந்து எப்படி வந்து எத்தனால் தயாரிக்கிறது அப்படின்றது புக் பேக்கில் உங்களுக்கு கொடுக்கவே இல்லை, அது லெசனுக்கு உள்ளேருந்து தான் வருது. அதனால் லெசனுக்கு உள்ளேருந்தும் 5 மார்க்ஸ் வந்து மிஸ் நடத்தும் போதே இது இம்பார்ட்டண்ட், இது 5 மார்க்ஸில் வரும் அப்படின்னு மார்க் பண்ணியிருப்பாங்க உங்களுக்கு, அதையும் நீங்கள் சேர்த்து படிக்கணும். அடுத்து மின்னஞ்சல் மூலமாக ஸ்ரீ பிரீதா என்பவர் கேட்டிருக்கும் கேள்வியை பார்த்துடலாம். படத்துடன் கூடிய வினாக்களை தேர்வு செய்யலாமா? செய்யலாம், தாராளமாக செய்யலாமா. படத்துக்கே உனக்கு டயக்ராம் அதிலே கொடுத்துருவாங்க பிரிசத்தை. அந்த பிரிசத்தை எடுத்து அதை பார்த்து நீ வரைஞ்சினாலே அதுக்கு மார்க் உண்டு. அந்த கேள்வி அதை பார்ட்ஸ் எல்லாம் மார்க் பண்ணினா அதுக்கு ஒரு மார்க் உண்டு தனித்தனியாக அதுக்கு. அதனால் ஈஸியாக இருக்கும். டயக்ராம் கொஸ்டினை நீங்கள் செலக்ட் பண்ணலாம் தாராளமாக.
அப்போ படத்தோட இருக்கிற விஷயங்கள் நிறைய இருக்கும் பட்சத்துல அந்த படம் வரையும் போது என்னென்ன விஷயங்களை அவங்க கவனத்துல படம் வரையும் பொழுது படம் வந்து கொஞ்சம் நீட்டா இருக்க மாதிரி பாத்துக்கோங்க. அதே போல் பார்ட்ஸ் எல்லாம் படம் என் டயக்ராம் வரைஞ்சின்னா பார்ட்ஸ் வந்து ஒரே சைடு ரைட் சைடில் இந்த பக்கம் மேலே ஒன்று, இந்த பக்கம் ஒன்று, இந்த பக்கம் ஒன்று, ஹேரோ மார்க் மாதிரி போட்டு அந்த படத்தோட நீட்னஸை வந்து அது பாதிக்கும். அதனால் எல்லா லைன்ஸும் ஒரு பக்கமாக ரைட் சைடு மட்டும் போட்டு அந்த பார்ட்ஸ் எல்லாம் ஒரு சைடு ரைட் சைடு மட்டும் வர மாதிரி போட்டிங்கன்னா பார்க்குறதுக்கு டயக்ராமே நீட்டாக இருக்கும். தொலைபேசி இணைப்பில் தனியா உங்களுடைய கேள்வியை கேட்கலாம். ஹலோ ஹலோ மேம், குட் ஈவினிங் மேம், தனியா மயிலாடுதுறையிலிருந்து பேசுறேன். சொல்லுங்க தனியா, உங்க கேள்வியை கேட்கலாம். ஃபைவ் மார்க் மட்டும் புக் பேக்ல கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு ஒன் மார்க் டூ மார்க் மட்டும் புக் இன்சைட்ல கான்சென்ட்ரேட் பண்ணி படிக்கலாமா மேம்? இல்லம்மா, தவறுமா. ஃபைவ் மார்க்ஸ் உள்ள இருந்து, இப்பதான் நான் சொன்னேன் முந்தைய கேள்விக்கு, ஃபைவ் மார்க்ஸ் உள்ள இருந்தும் வருமா? புக் பேக் மட்டும் படிச்சா போதாது, உள்ள இருந்தும் நீங்கள் படிக்கணும் எல்லா லெசன்லையும். நான் சொல்கிறேன், ஒரு குறிப்பிட்ட லெசனில் தான் ஃபைவ் மார்க் இருக்குதுன்னு சொல்லியிருக்கேன். அந்த லெசனில் நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணலாம்ல. இப்போ மொத்தம் 17 பாடம் இருக்குது. அந்த 17 உங்களுக்கு வந்து பயோவில் 8 பாடத்தில், 4 பாடத்தில் தான் ஃபைவ் மார்க் இருக்குது. அந்த 4 லெசன் கண்டிப்பாக நீங்கள் படிச்சுக்கோங்க. கெமிஸ்ட்ரியில் வந்து உனக்கு 5 லெசன் இருக்குது, 5 2 லெசனில் தான் ஃபைவ் மார்க் இருக்குது. அதை ஃபுல்லாகவே லெசன் ஃபுல்லாகவே நீங்கள் கோத்ரூ பண்ணுங்க. அதே மாதிரி உங்களுக்கு வந்து ஃபிசிக்ஸில் வந்து 4 பாடம், 4 பாடத்தில் 2 பாடத்தில் தான் ஃபைவ் மார்க்ஸ் இருக்குது. அதனால் அந்த 2 பாடத்தையும் புக் ஃபுல்லாகவே படிச்சுக்கோங்க. எந்த மார்க், எந்த ஃபைவ் மார்க்ஸ் கேட்டாலும் நீங்கள் எழுத ரெடியாக இருங்க. அப்போ தான் ஃபுல் மார்க் வாங்க முடியும் உங்களால். இப்போது ஓரளவு மதிப்பெண் பெறணும் அப்படின்னு நினைப்பாங்க ஒரு சில மாணவர்கள். அதாவது ஒரு 70 வாங்கலாம், 75 பொறுத்த வரைக்கும் 60 மேலே வாங்கலாம் அப்படின்னு நினைப்பாங்க. அந்த மாதிரி மாணவர்களுக்கு உங்களோட அறிவுரை? அந்த மாதிரி மாணவர்க்கு ஒன் வேர்டு வந்து நீங்கள் கம்பல்சரி அட்டன் பண்ணிவிடுவீங்க. ஒன் வேர்டு ஈஸியாக தான் இருக்கும். அது என்ன ஆன்சர் கொடுத்துட்டு சூஸ் த கரெக்ட் ஆன்சர், ஆன்சரை கொடுத்துட்டு இது கரெக்டு அப்படின் போது ஆன்சரை பார்த்தோன்னே டக்குன்னு உங்களுக்கு ஞாபகம் வரும். கண்டிப்பாக எல்லாருமே ஒன் வேர்டில் மார்க் வாங்கிடுவாங்க. 2 மார்க்ஸும் அதே போல் நமக்கு வந்து ஈஸியான மெத்தடில் தான் நமக்கு கொடுக்குறாங்க. ஃபில்லப்ஸு, ஒரு டயக்ராம் க்வெஸ்சன் கொடுத்துட்டு அந்த டயக்ராமை எடுத்து வரைஞ்சி பார்ட்ஸ் எல்லாம் மார்க் பண்ணுன்றது, அதையும் வந்து செஞ்சிருவீங்க. இப்போ ஃபைவ் மார்க் க்வெஸ்சனில் ஏதோ உங்களுக்கு தெரிஞ்சது, ஒரு டெஃபினேஷன், ஒரு க்வெஸ்சன் கொடுத்துட்டாங்கன்னா ஃபைவ் மார்க்கில் ஒரு 3-2 மார்க்கை சேர்த்து ஃபைவ் மார்க்கை கேட்குறாங்க. அதில் உங்களுக்கு ஒன்று தெரிஞ்சிருந்தா கூட அதை அட்டன் பண்ணிட்டு வாங்க. அப்போ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து உங்களுக்கு அபோவ் 60 மேலே வந்துடும். உங்களுக்கு எல்லாமே இப்போ 4 ஃபைவ் மார்க் அட்டன் பண்ணுனா, 4 அட்டன் பண்ணலன்னா கூட ஏதோ 2 நாள் நீங்கள் அட்டன் பண்ணீங்கும் போது உங்களுக்கு நினச்சது மார்க் வரும். அடுத்து முகநூல் வாயிலாக சுகப்பிரதாயினுடைய கேள்வி. 179 மதிப்பெண் வாங்க என்ன வழி? அதாவது ப்ராக்டிக்கல் மார்க்கையும் சேர்த்து கேட்குறாங்கன்னு நினைக்கிறேன். ப்ராக்டிக்கல் மார்க்கு உங்களுக்கு 25 வந்துடுது போட்டு வச்சுருக்காங்கம்மா ஆல்ரெடி வந்து. அப்படி இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு வந்து மீதி இதில் வந்து நீங்கள் 20 மார்க்கு தான் வாங்கணும். அப்போ அங்கே வந்து 25 ப்ளஸ் இது வந்து 20 சேர்க்கும்போது நமக்கு 45 இது வந்துடுது. இந்த 20 மார்க் வாங்கினா தான் நம்ம பாஸ்ன்றது இல்லை. 45 போது கூட நீ இன்னும் கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணினாலே உனக்கு வந்து 70 வந்து வர்றதுக்கு இது தான். நீங்கள் அதே போல் 100 கிடையாது சயின்ஸ் பேப்பர், 75 மார்க்குக்கு தான் உனக்கு க்வெஸ்சன் பேப்பர் வருது. 75 வாங்கணுன்ற இது வைங்க, 179 வாங்கணுன்ற மாதிரியெல்லாம் நினைக்காதீங்க, தப்பு. அதாவது அது எண்ணமே வந்து முழு மதிப்பெண், முழு மதிப்பெண் என்றது 75 க்வெஸ்சனுக்கு 75 மார்க்கும், 75 க்வெஸ்சன் இல்லை 55 க்வெஸ்சனும் மொத்தமே. அதில் நீங்கள் அட்டன் பண்ண வேண்டியது 39 க்வெஸ்சன் தான். 39 க்வெஸ்சன் அட்டன் பண்ணிங்கன்னா 75 மார்க்கு எல்லாமே கரெக்டாக இருந்தால் கண்டிப்பாக வரும். அடுத்து முகநூல் வாயிலாக வசந்துடைய கேள்வி. ப்ளூ பிரிண்ட் முறையில் அல்லாமல் கேள்விகள் இடம்பெற வாய்ப்புள்ளதா? வாய்ப்பு உள்ளதுப்பா. ப்ளூ பிரிண்ட் இல்லாமலும் அது வர்றதுக்கு ஒரு 5% சான்ஸ் உண்டு. அடுத்த முகநூல் வாயிலாக கிரண் என்பவர் கேட்டிருக்கும் கேள்வி, கோவையிலிருந்து. 5 மதிப்பெண் பகுதியில் பிளாஸ்மோடியம் கேள்விக்கு லைஃப் சைக்கிள் படம் வரைய வேண்டுமா? படம் வரையணும். அந்த படம் கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும். படம் வரைஞ்சி நீங்கள் என்ன பார்ட்ஸ் மார்க் பண்ணாலும் நீட்டாகவும் இருக்காது அந்த பிளாஸ்மோடியம் லைஃப் சைக்கிள் வந்து. பெட்டர் வந்து நீங்கள் வேறு க்வெஸ்சன் அதுக்கு ஆப்ஷன் இருந்தால் அதை செலக்ட் பண்ணுறது நல்லது. அது நேர விரயத்துக்கு உள்ளாக்குமோ? ஆமாம், நேர விரயத்துக்கு. அது நீ என்ன நீட்டாக வரைஞ்சாலும் அந்த இது வந்து நீட்டாகவே இருக்காது. அந்த மாதிரி அது லைஃப் சைக்கிள் வந்து அந்த மாதிரி இருக்கும். உங்களுக்கு வரைஞ்சாக்கா அந்தளவுக்கு எதிர்பார்க்க மாட்டாங்க. வரைகிறதும் நல்லது, படம் கண்டிப்பாக வரையணும். அதனால் இனி வேறு ஆப்ஷன் அது தெரியணும் போது இதை செலக்ட் பண்ணாமல் அடுத்த க்வெஸ்சனை நீ எடுக்கலாம். அடுத்து முகநூல் வாயிலாக நித்யா என்பவருடைய கேள்வி. 1 மதிப்பெண்ணில் எவால்வேஷன் மட்டும் படித்தால் போதுமானதா? இல்லை, 1 மதிப்பெண் ஃபுல் மார்க் நீ 15 மார்க் வாங்கணும் அப்படின்னும் பொழுது புக்கில் கண்டிப்பாக வந்து ட்விஸ்ட் பண்ணி கேட்பாங்க. இன்டீரியராக உங்களுக்கு சொல்கிறமே அந்த செயல், அந்த செயலிருந்து கூட 1 மார்க் கேள்விகள் வர்றதுக்கு சான்ஸ் உண்டு. அடுத்து தொலைபேசி இணைப்பில் லதா உங்கள் கேள்வியை கேட்கலாம்.
குட் ஈவினிங் மேம். குட் ஈவினிங் மேம். ஃபிசிக்ஸ்ல கிளாஸ் ப்ரிசம்னு ஒரு டீடைல் இருக்குல்ல மேம், அந்த டயக்ராம் பார்த்து போடுறது. ஆமா. அது அட்டென்ட் பண்ணா முழு 5 மார்க்ஸ் கிடைக்குமா சென்டர் வாங்கணும்னு நினைக்கிறாங்க. ப்ரிசத்தில் உனக்கு டயக்ராம் கொடுத்துட்டு அவங்க அதை எடுத்து வரைஞ்சி அதில் வந்து எது எது என்ன பார்ட்ஸ்ன்றதை எழுத சொல்கிறாங்க இல்லையம்மா, எழுதுட்டு அதை எழுதி முடித்து அது கூட அந்த டைமண்டோட ரிஃப்ளெக்ஷன் கேட்குறாங்க. அந்த டைமண்ட் கொஸ்டினும் நீ அட்டன் பண்ணாதாம்மா உனக்கு ஃபுல் மார்க் கிடைக்கும். ரெண்டு கொஸ்டின் இருக்குது அதில் ஏபின்னு, அந்த ரெண்டு கொஸ்டின் கொடுத்துட்டாங்கன்னா ரெண்டு கொஸ்டின் அட்டன் பண்ணால் தான் 5 மார்க் உனக்கு கிடைக்கும். ஒன்று மட்டும் அட்டன் பண்ணினா அதுக்குண்டான மார்க்கு மட்டும் தான் கிடைக்கும். அடுத்து வாட்ஸ்அப் மூலமாகவும் மாணவர்கள் கேள்விகளை கேட்டிருக்காங்க. அந்த வகையில் தேஜஸ்ரீயுடைய கேள்வி என்னன்னா, மீண்டும் மீண்டும் கேட்கப்படும், அதாவது ரிப்பீட்டட் க்வெஸ்சன்ஸ், 5 மதிப்பெண் வினாக்களை படித்தால் போதுமானதா? ரிப்பீட்டட் அதை படித்தாலே உங்களுக்கு அட்டன் பண்ணிடலாம். 4 கொஸ்டின் தான் உங்களுக்கு அதில் எழுதணும். உங்களுக்கு வந்து 5 மார்க்கில் ரிப்பீட்டடாக வர்றது நம்ம பயாலஜி அப்படின்னு பார்க்கும்போது தான், நோய் தடுப்பு நான் சொன்னேன், அந்த அட்டவணை 2 வைட்டமின்ஸை பற்றி, இந்த விட்டமின் டிஃபிஷியன்சி, ஏ விட்டமின் டிஃபிஷியன்சி அந்த நோய், அது ஒரு அட்டவணை இருக்கும் புக் பேக்லேயே, அந்த அட்டவணையும் படிச்சுக்கோங்க. இன்னொன்று வந்து புகை, எங்கி நோக்கினும் புகை, அதனால் ஏற்படுற மாசு, அந்த கொஸ்டினும் ரிப்பீட்டடாக வரும். கருவுறுதல் ரிப்பீட்டடாக வரும் பயோவில், அதையும் படிச்சுக்கோங்க. இந்த ஃபிசிக்ஸ் நம்ம பார்க்கும்போது இப்போ சொன்னமே நாங்கள் ப்ரீசம், ப்ரிசத்துக்கு அடுத்து இன்னொன்று வந்து ஏசி டைனமோ, அந்த கொஸ்டினும் ரிப்பீட்டடாக வரும். கெமிஸ்ட்ரியில் வந்து உனக்கு எத்தனால் எஸ்டரிஃபிகேஷன் கொஸ்டினே வந்து ரெண்டு கொஸ்டினும் சேர்த்து ஒன்றா கேட்பாங்க. இந்த கொஸ்டினெல்லாம் ரிப்பீட்டடாக வரக்கூடிய கொஸ்டின்கள். ஓகே. அடுத்து வாட்ஸ்அப் மூலமாக வேலு என்பவருடைய கேள்வி, ஒரு மதிப்பெண்ணிற்கு தயாராவது எப்படி? ஒரு மதிப்பெண்ணா, இதுவரைக்கும் உங்ககிட்ட வந்திருக்கிற எத்தனை கொஸ்டின் பேப்பரும் லைன் ஒரு புக்கில் வந்து ஒரு லெசன்லேருந்து ஒரு லெசனை படிக்கிறதுக்கு ஒரு 2 days அலாட் பண்ணிவிட்டு லெசனை ரிப்பீட்டடாக நீங்கள் படித்தீங்கன்னா எல்லா 1 வேர்டும் ஃபுல் மார்க் வாங்கலாம். அதே போல் கொஸ்டின் பேப்பரை ஆஃப் இயர்லி, குவார்டர்லி, மிட்டர்ம், செகண்ட் மிட்டர்ம், இந்த கொஸ்டின் பேப்பரு, ரிவிஷன் பேப்பரு, எல்லா இருக்கிற 1 வேர்டையும் படித்து தரோவா, எது கேட்டாலும் நீ ஆன்சர் பண்ண ரெடியாக இருந்தீங்கன்னா ஃபுல் மார்க் அப்படியே வாங்கலாம். அடுத்த தொலைபேசி இணைப்பில் சாஃபிக், உங்க கேள்வி என்ன? ஹலோ. ஆ, குட் ஈவினிங் மேம். குட் ஈவினிங் பா. ஜூலஜில இம்யூன் சிஸ்டம், அதுக்கு அப்புறம் ஸ்ட்ரக்சர் அண்ட் ஃபங்க்ஷன் ஆஃப் ஹியூமன் பாடி, இந்த ரெண்டு லெசன்ல இருந்து 5 மார்க் தரவா இருந்தா போதுமா மேம்? அது ரெண்டு லெசன்ல இருந்து 5 மார்க் தரவா இருந்தா மத்த क्वेश्चंस எல்லாம் கெமிஸ்ட்ரி எல்லாம் யார் அட்டெண்ட் பண்ணுவா? அதனால நீ வந்து அந்த பகுதியை பொறுத்த வரைக்கும், அந்த பகுதியனா 4 லெசன் இருக்குப்பா பயோல. ரெண்டாவது லெசன் நீ சொன்னீங்க, இப்போ சொன்ன இம்யூன் சிஸ்டம், மானிட உடலியல், இன்னொன்று வந்து பிளான்ட் ரீப்ரொடக்ஷன், அந்த இதுலேயும் 5 மார்க்ஸ் இருக்குது. இன்னொன்று வந்து என்விரான்மெண்ட்லேயும் 5 மார்க்ஸ் இருக்குது. 4 லெசனில் இருக்குது 5 மார்க்ஸ். ஸோ அந்த ரெண்டு பாடங்கள் மட்டும் போதுமானதாக இருக்காது? இல்லை, இருக்காது, போதுமானதாக 4 லெசன்லேருந்து படிக்கணும். சரி. அடுத்து வாட்ஸ்அப் மூலமாக பக்ருதீன் என்பவருடைய கேள்வி, 2 மதிப்பெண்ணிற்கு எந்த பாடங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து படிக்க வேண்டும்? 2 மதிப்பெண்கள் எல்லா பாடத்துலேயுமே 2 மதிப்பெண்கள். 5 மார்க்ஸுக்கு மட்டும்தான் உங்களுக்கு எக்ஸெப்ஷன் வந்து, 2 மார்க்ஸுக்கு எதுவுமே இல்லை. எல்லா லெசனில் இருக்கிற 2 மார்க்ஸும் படித்தாகணும். எதுலேருந்து வேணுமானாலும் கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அடுத்து வாட்ஸ்அப் மூலமாக பக்ருதீன் இன்னொரு கேள்வியும் கேட்டிருக்காரு, எந்தெந்த படங்கள் வர வாய்ப்புள்ளது? இப்போ 2 மார்க்ஸ் அப்படின்னு பார்க்கும்போனா நம்ம ஜியோட்ராபிசம், நம்ம விதை முளைத்தல் வந்து விதை முளைச்சி மேலே வர மாதிரி கேட்குறாங்க, கீழே போகிற மாதிரி அந்த 2 அவரை விதை கொடுத்துட்டு அந்த படம் 2 மார்க்ஸில் அவங்களே டயக்ராம் கொடுத்துட்டு எடுத்து வரைஞ்சிட்டு பார்ட்ஸ் எழுதணும். இன்னொன்று நரம்பு செல், நியூரானுடைய அமைப்பை வந்து நம்ம வந்து எடுத்து வரைய சொல்லி அந்த டயக்ராம் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது, எல்லாமே வரும் இதில். அப்புறம் ஹார்ட்டே வந்து சின்னதாக கொடுத்துட்டு அந்த ஹார்ட்டில் வந்து பார்ட்ஸு, அந்த 4 பார்ட்ஸும் வந்து வரைய சொல்லி கேட்பாங்க, ரிப்பீட்டடாக வர்றது. 5 மார்க்ஸ்னு பார்க்கும்போது ப்ரிசம், ஏசி டைனமோ, இந்த 2 டயக்ராமும், இன்னொன்று வந்து ஃபர்டிலைசேஷனில் அந்த டயக்ராம், இந்த டயக்ராம் எல்லாம் ரிப்பீட்டடாக வர்றது. இப்போது மாணவர்களுக்கு வந்து இப்போ படம் வரைகிறது இருக்குது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது, ப்ரெசன்டேஷன்லேயும் நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்கணும்னு சொல்லியிருக்கீங்க, அப்படி இருக்கும்போது டைம் எப்படி அவங்க மேனேஜ் பண்ணிக்கலாம்? தாராளமாக டைம் வந்து சயின்ஸை பொறுத்த வரைக்கும் 100 மார்க் கொஸ்டினுக்கு எழுத வேண்டிய டைமில் நீங்கள் 75 மார்க்குக்கு எழுதுறீங்க, அதனால் டைம் வந்து இங்கே இதுவே ஷார்ட்டேஜே இருக்காது, நீங்கள் பொறுமையாக அழகாக நீட்டாகவே எழுதலாம். சரி மேம், இந்த கடைசி நேரத்தில் வழங்கப்பட்ட இந்த ஆலோசனைகள் நிச்சயமாக தேர்வு சந்திக்க இருக்க மாணவர்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புகிறோம். உங்களுடைய விளக்கங்களுக்கு நன்றி. கற்க கசடர நிகழ்ச்சியில் கேட்க நினைக்கும் சந்தேகங்களை தொலைபேசியில் மட்டுமின்றி நிகழ்ச்சி நேரத்திற்கு முன்பாகவே 900-307-4000 என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப் மூலமாகவும், kalvi@newgenmedia.in என்ற மின்னஞ்சல் முகவரியிலும், கற்க கசடர என்ற முகநூல் பக்கத்திலும் கேட்கலாம்.
அதற்கான விளக்கங்களும் நிகழ்ச்சியில் பெற்றுத்தரப்படும். இந்நிகழ்ச்சியின் மறு ஒளிபரப்பு அடுத்த நாள் காலை 5:30 மணிக்கு. கற்க கசடர நிகழ்ச்சியின் தொகுப்புகளை www.புதியதலைமுறை.com என்ற வலைதளத்தில் காணலாம். 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான சமூக அறிவியல் பாடம் குறித்த சந்தேகங்களை அடுத்த நிகழ்ச்சியில் கேட்டு தெளிவுபெறலாம். அண்மை செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் புதிய தலைமுறையோடு.